ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, மீடியா ஷேரிங் ஃபீச்சர். ஆக்சுவலாக மீடியாவை, ஹை குவாலிட்டி மீடியாவை வாட்ஸ்அப்பில் நார்மலாகவே நீங்கள் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி போய் யூஸ் பண்ணுறது, எங்கே போய் எனேபிள் பண்ணணுமா, இல்லை பீட்டா யூஸருக்கு மட்டுமா, இல்லை நான் பீட்டா யூஸருக்கும் இந்த ஆப்ஷன் அவைலபிள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லேருந்து வர வீடியோஸையும் ரெகுலராக பாருங்கள். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே வரும். அண்ட் எப்போவுமே நீங்கள் ஒரு புது ஃபீச்சரை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஆப் யூஸ் பண்ணலாம் அதோட ரீசன்ட் வெர்ஷனை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே இருக்க 3 dot ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணி அதில் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக மீடியா அப்லோட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு புது டேப் ஒன்று உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். அதில் போனீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் குவாலிட்டின்னு இருக்கும். அதில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆட்டோ, பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் டேட்டா சேவர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க ஆட்டோ அப்படிங்கிற ஃபீச்சர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த இமேஜை ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா வாட்ஸ்அப்பில் இந்த ஃபீச்சர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு இமேஜ் ரெகுலர் இமேஜ் கம்ப்ரஸ்டு ஃபார்மேட்டில் வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகும் அந்த மாதிரி தான் ஷேர் ஆகும். பெஸ்ட் குவாலிட்டி ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி இருந்த குவாலிட்டியோட கொஞ்சம் இம்ப்ரூவ்டான குவாலிட்டி, எக்ஸாக்டாக நீங்கள் அனுப்புகிற ரெசல்யூஷன்லேயே இமேஜ் போய் சேராது, பட் ஆட்டோமேட்டிக்கில் அதாவது டிஃபால்ட்டாக இந்த அப்டேட் வரதுக்கு முன்னாடி என்ன குவாலிட்டி இமேஜ் ஷேர் இருந்தோ அதை விட பெட்டரான வாஷன் கொஞ்சம் குவாலிட்டியான இமேஜ் உங்களுக்கு போய் சேரும். சப்போஸ் நீங்கள் டேட்டா சேவர் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னாக்கா இமேஜை நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இமேஜை கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டாவை கம்மியாக கன்சியூம் பண்ணுற மாதிரி அதை இமேஜ் சென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த இமேஜை கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணும். இந்த டேட்டா சேவரும் ஆட்டோமேட்டிக் மோடும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியில் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டான குவாலிட்டியில் உங்களுக்கு இமேஜ் ஷேர் ஆகும். இல்லை என்கிட்ட என்ன ரெசல்யூஷன் இருக்கோ அந்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜ் உங்களுக்கு ஷேர் ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த பின் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு ப்ரௌஸ் அதர் டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு என்ன இமேஜை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களோ, என்ன குவாலிட்டியான இமேஜ் ஷேர் பண்ண போகிறீங்களோ அது நீங்கள் டாக்குமெண்ட் ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணி சென்ட் பண்ணி அப்படின்னாக்கா ஆக்சுவலாக உங்ககிட்ட என்ன இமேஜ் இருக்கோ அதே குவாலிட்டி இமேஜ் லாஸ் ஆகாமல் சேம் ரெசல்யூஷன் சேம் சைஸோட ஆப்போசிட்ல ரிசீவ் பண்றவங்களுக்கு போய் சென்ட் ஆகும். இதெல்லாம் சரி, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருந்தீங்க. வாட்ஸ்அப்பை நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரீசெண்ட் வெர்ஷனுக்கும் ஆப் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஆப்ஷன் வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் பீட்டா யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ரெகுலர் யூசர்ஸுக்கு ரோல் அவுட் பண்ணுறதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகும். ஒருவேளை நீங்களும் வாட்ஸ்அப்பில் வர ஃபீச்சர்ஸ் எல்லாருக்கும் வர்றதுக்கு முன்னாடி வெரி ஃபஸ்ட்டு அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும், அந்த ஃபீச்சர்ஸை நான் தான் மொதல் முறை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் பீட்டா யூசராக மாறணும். எப்படி நீங்கள் பீட்டா யூசராக மாறணும் அப்படின்னாக்கா கே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பேஜ்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பீட்டா யூசராக ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கலாம். ஆக்சுவலாக ஏன் காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த ஃபீச்சர் இப்போதைக்கு ஓப்பனில் இருக்கா. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பீட்டா யூசரோட மேக்ஸிமம் லிமிட்டை வாட்ஸ்அப் ரீச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால யாரோ ஒருத்தர் லெஃப்ட் ஆனால் தான் அந்த டைமில் ஒரு சிலர், இப்போ நான் வாட்ஸ்அப் பீட்டா யூஸ்ல லெஃப்ட் ஆகிறேன் அப்படின்னாக்கா அந்த டைமில் ஒரு ஸ்லாட் கிரியேட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பீட்டா யூஸ்ல ஜாயின் பண்ண ஆப்ஷன் காட்டும். மற்ற எல்லாருக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி மெசேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருங்க வாட்ஸ்அப்போட பீட்டா யூஸராக நல்லா மாற முடியலை, எனக்கு வேறு எதாவது அல்டர்னேட் சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு இருக்கிற இன்னொரு ஒரே ஒரு வழி, ஆனால் இது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட பீட்டா ஏபிகே. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு வாட்ஸ்அப் பீட்டா ஏபிகேன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் வரும். அதில் எதில் ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பேஜை கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்போட ஏபிகே அதாவது பீட்டா ஏபிகேவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சாட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாட் பேக்கப்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா பேக்கப்னு ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க சாட்ஸ் அண்ட் மீடியா எல்லாமே உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் லோக்கல் பேக்கப்பாக க்ரியேட் ஆகும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட உங்கள் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது அதாவது வாட்ஸ்அப் பீட்டா ஏபிகே டவுன்லோட் பண்ணிங்கல்ல அந்த ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணையில் பேக்கப் கேட்கும். பேக்கப் பண்ணையில் இந்த நீங்கள் சேவ் பண்ண லோக்கல் பேக்கப்பை ரெஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட சாட்ஸ்லேருந்து கால்லு மெசேஜ் மீடியா எல்லாமே உங்களுக்கு வந்து ரெஸ்டோர் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பீட்டா யூஸருக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் பீட்டா யூஸரான உங்களுக்கும் எனேபிள் ஆகியிருக்கும். ஆக்சுவலாக உங்களை ஏன் நான் பீட்டா யூசர்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் அஃபிஷியலாக பீட்டா யூசர் இப்போதைக்கு கிடையாது, நெக்ஸ்ட் பீட்டா அப்டேட் வரும் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் இந்த வாட்ஸ்அப்பை பீட்டாவுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு வரும், அந்த அப்டேட் வரையில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பீட்டா யூசராக மாறிடுவீங்க. அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பீட்டா ப்ரோக்ராமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் உங்களுக்கு எனேபிள் ஆகணும். ஸோ இந்த ஆப் மூலமாக ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எந்த
ப்ராப்ளமும் கிடையாது, ஃபியூச்சர்லேயும் எதுவும் வராது. நெக்ஸ்ட் அப்டேட் நீங்கள் வரையில் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போதைக்கு உடனே பீட்டா யூஸராக நான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. இல்லை நான் வெயிட் பண்ண இன்னும் ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ண முடியும், நான் வந்து இந்த நாட்களில் நான் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி செக் பண்ணுற யாராவது வெளியில் போகையில் நான் ஆட்டோமேட்டிக்காக அப்போ நான் பீட்டா யூஸராக மாறிக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். இன்ஸ்டண்ட்டாக எனக்கு பீட்டா யூஸராக மாறி இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்கா இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி. உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ திரும்ப டாபிக் வரும், நான் பீட்டா யூஸராக எப்படி மாறுறது அப்படிங்கிறத பற்றின டாபிக் என்டையராக போயிட்டேன். இப்போது இந்த மீடியா அப்லோட் குவாலிட்டி அப்படிங்கிற புது ஃபீச்சர் உங்களுக்கு எனேபிள் ஆகியிருக்கும். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதில் ஆட்டோ அண்ட் டேட்டா சேவர் அப்படிங்கிறது. நீ இந்த ஆப்ஷன் இந்த அப்டேட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்திருக்கும். பட் பெஸ்ட் குவாலிட்டி இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இன்னொரு பர்சனுக்கு நான் இந்த 3 ஆப்ஷனையும் ஒவ்வொன்றா ட்ரிகர் பண்ணி நான் சென்ட் பண்ணியிருந்தேன். அதில் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோலையும் டேட்டா சேவர் வச்சு நான் அனுப்புறப்ப 79 KB போச்சு. பட் பெஸ்ட் குவாலிட்டிக்கு போகும்போது 82 KB சம்திங் அந்த 80+ KB வந்துச்சு. இதுதான் இதில் இருக்க சின்ன டிஃபரன்ஸ். ரொம்ப டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்காது, பட் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது கொஞ்சம் குவாலிட்டியான இமேஜ், அதாவது இன்னும் கொஞ்சம் யூஸபுளான இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் ரொம்ப குவாலிட்டியான இமேஜ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸில் போய் சென்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வாட்ஸ்அப் ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது ரெகுலர் யூஸருக்கு எவ்வளோ சீக்கிரம் ரோல் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது போல் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிங்கன்னா ஏன் டிஸ்லைக் பண்ணிங்க அப்படிங்கிற காரணத்தை சொன்னீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைம் இதே மிஸ்டேக் ரிப்பீட் ஆகாமல் நம்ம சேனல்லேருந்து நம்ம பார்த்துப்போம். அண்ட் வேறு ஏதாவது சிந்தனைகள் மற்ற கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.